ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. அமாவாசை முன்னோர்களை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாகும். இது சில குறிப்பிட்ட கிழமைகளில் சேர்ந்து வரும்போது கூடுதல் சிறப்பு பெறுகிறது. அப்படி திங்கட்கிழமையில் வரும் அமாவாசை நமக்கு பலவிதமான நன்மைகளை தரக்கூடியதாகும். சாஸ்திரங்களின்படி மட்டுமன்றி ஆன்மீக ரீதியாகவும் ஏராளமான நற்பலன்களை தரக்கூடியது சோம வாரத்தில் வரும் அமாவாசை. அமாவாசையில் தானம் கொடுப்பது மற்ற நாட்களில் கொடுக்கும் தானத்தை விட பல மடங்கு அதிக பலனை தரக்கூடியது. சில குறிப்பிட்ட பொருளை இந்நாளில் தானம் கொடுத்தால் அது நமக்கு வெற்றிகளையும் அதிர்ஷ்டத்தையும் தேடித்தரும். அதோடு தெய்வீக அருளும் புண்ணிய பலனும் கிடைக்கும். செப்டம்பர் மாதத்தில் வரும் அமாவாசை செப்டம்பர் 2 திங்கட்கிழமையில் அமைகிறது. இதனால் இதை சோமவாதி அமாவாசை என்கிறோம். இந்த அமாவாசை திங்கட்கிழமையில் வருவது மிகவும் விசேஷமானதாகவும் அரிதானதாகவும் கருதப்படுகிறது. இந்த நாளில் பித்துக்களை வழிபடுவதுடன் சில குறிப்பிட்ட பொருளை தானமாக கொடுப்பதால் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி அதிர்ஷ்டம் ஆகியவை சேர்ந்து கொண்டே இருக்கும். அது மட்டுமன்றி பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட்டு மறுபிறவி இல்லாத முக்தி நிலை அடையும். திங்கட்கிழமையில் வரும் அமாவாசையில் புனித நதிகளில் நீராடி தானம் வழங்குவது மிகவும் புண்ணிய பலனை தரும். இது மாலய பட்சத்திற்கு வரும் முன்பு அமாவாசை என்பதால் இந்த அமாவாசை மிகவும் சிறப்புடையதாக கருதப்படுகிறது. இது முன்னோர்களின் ஆசிகளையும் தெய்வங்களின் அனுகிரகத்தை பெறுவதற்கு விரும்பும் நிறைவேற்றிக் கொள்வதற்குமான அற்புதமான நாளாகும். இந்த நாளில் எந்தெந்த பொருளை தானம் அளித்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அமாவாசையில் இல்லாதவர்களுக்கு உணவை தானமாக வழங்குவது மிக உயர்ந்த புண்ணியத்தை தரும். இது தவிர கோதுமை அரிசி பருப்பு வகைகள் ஆகியவற்றை தானமாக கொடுக்கலாம். இதனால் நாம் எதிர்பார்த்த வாய்ப்புகள் நம்மை தேடி வரும், நமக்கு அதிர்ஷ்டத்தை தரும். சோம வாரத்தில் வரும் அமாவாசை நாளில் புதிய ஆடைகள் அல்லது சிறிதளவு மட்டும் பயன்படுத்திய உடைகள் தானமாக கொடுக்கலாம். வசதி இல்லாதவர்களுக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு இதுபோன்ற ஆடைகளை தானமாக வழங்குவதால் அவர்கள் மன நிறைவடைவார்கள். இது நமக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை சேர்க்கும். யாருக்காவது புனித நூல்கள் அல்லது ஆன்மீக நூல்களை வாங்கி கொடுப்பது, படிக்கும் குழந்தைகளுக்கு தேவையான நோட்டு புத்தகம் பேனா போன்ற பொருட்களை தானமாக கொடுக்கலாம். பகவத்கீதை உபநிஷத்துக்கள் போன்ற நூல்களை வாங்கி கொடுப்பதால் நமக்கு ஆன்மீக மற்றும் ஞானத்தின் பலன்கள் இரண்டும் கிடைக்கும். இது கொடுப்பவர்கள் வாங்குபவர்கள் இருவரும் மிக பெரிய புண்ணியத்தை தரும். அமாவாசை அன்று சுத்தமான நெய்யை வாங்கி யாருக்காவது தானமாக கொடுக்கலாம். நெய் என்பது தூய்மை மற்றும் தெய்வீகத்துவம் வாய்ந்தது. நெய் புனித சடங்குகளுக்கு பயன்படுத்தக்கூடியதாகும். இதனால் கோவில்களுக்கு நெய் வாங்கி தானமாக கொடுப்பது மிக உயர்ந்த தானமாக கருதப்படுகிறது. வேறு எதுவும் கொடுக்க முடியவில்லை என்றால் எளிமையான உப்பு வாங்கி தானமாக கொடுக்கலாம். உப்பு மங்கள பொருட்களில் ஒன்றாகும். மகாலட்சுமி வாசம் செய்யும் பொருட்களில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. இது ஆன்மீக பலன்களையும் வாழ்வில் முன்னேற்றத்தை தரும். பாவங்களில் இருந்து விடுபட்டு நன்மைகளை பெற உதவும். சாலை ஓரங்களில் வசிப்பவர்களுக்கு அமாவாசை அன்று போர்வை கம்பளி பாய் போன்ற குளிருக்கு உத்தமமான பொருட்களை தானமாக வழங்கலாம். இது நம்முடைய பித்துக்களையும் சனி பகவானையும் மகிழ்விக்கக்கூடிய ஒரு தானமாகும். இது மிகவும் உயர்வான தானமாக கருதப்படுகிறது. இல்லாதவர்களுக்கு பணத்தை தானமாக கொடுத்து உதவுவதால் அவர்களின் துன்பத்தை போக்குவதால் குடும்பத்தில் செல்வ செழிப்பை ஏற்படுத்தும்.
இது வாழ்க்கையில் வளர்ச்சி அடையும், தெய்வீக அனுகிரகத்தை தரும், எடுக்கும் காரியங்கள் வெற்றியை தரும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.